திருச்சிற்றம்பலம், திருவாதூர், திருமறைநாதர் திருக்கோயில். மதுரையிலிருந்து வடக்கே 25 கிலோமீட்டர் தொலைவிலும், மேலூரிலிருந்து மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாதூர் என்ற சிறு கிராமம் அமைந்துள்ளது. இங்கே உள்ள வேதநாயகி அம்மன் உடனுறை திருமறைநாதர் திருக்கோயில் மிகவும் பழமையான ஒன்றாகும். மாணிக்க வாசக பெருமான் பிறந்த ஊரும் இதே ஊர்தான். கோவிலின் எதிரே கோவிலின் திருக்குளமான பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது. சிவபெருமான் சனி பகவானின் வாத நோயை தீர்த்த தலம் என்பதால் இந்த திருத்தலம் வாத ஊர் என்று பெயர் பெற்றது. இந்த ஊரின் பெயர் திரு என்ற அடைமொழியுடன் திருவாத ஊர் என்று அழைக்கப்படுகிறது. நாம் இங்கே பார்க்கும் இந்த இடத்தில்தான் சிவபெருமான் தனது கால் சிலம்பொலியை மாணிக்க வாசகருக்கு கேட்கச் செய்தார். இந்த மண்டபத்தை அமைத்தவர் மாணிக்க வாசகர். இந்த மண்டபத்தை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சனி பகவானுக்கு ஏற்பட்ட வாத நோயை சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் தீர்த்து வைத்ததால் இந்த திருத்தல ஈசனை வழிபட்டால் கை, கால், முடம், பக்கவாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான வாத நோய்களும் தீரும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். இந்த திருக்கோயிலுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. ஒரு சமயம் திருக்கயிலையில் பைரவரின் வாகனமான சுவானத்தை மறைக்க செய்தார். சுவானம் என்றால் நாய் என்று பொருள். பைரவரின் வாகனமான நாயை சிவபெருமான் மறைக்க செய்ததால் இதனால் பைரவர் ஈசனிடம் தனது நாய் வாகனம் வேண்டினார். இறைவன் திருவாத ஊர் சென்று வழிபட்டால் தொலைந்த வாகனம் கிடைக்கும் என்று அருளினார். கைலை மலையிலிருந்து இங்கு வந்த பைரவர் ஒரு தீர்த்தம் அமைத்தார். அந்த தீர்த்தம் பைரவர் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தீர்த்தத்தில் நீராடி திருமறைநாதரை வழிபட்டு தனது நாய் வாகனத்தை மீட்டெடுத்தார். அதனால் இன்றும் மக்கள் தங்களது தொலைந்த வாகனத்தை மீண்டும் கிடைப்பதற்கு இங்குள்ள பைரவரை அஷ்டமி அன்று வழிபடுகின்றனர். இந்த திருத்தல இறைவனான திருமறைநாதரையும் சனி பகவானையும் பைரவரையும் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டால் சகல விதமான தோஷங்களும் அகன்றுவிடும். கோயிலில் ஒரு வேறுபட்ட சிலையும் அமைந்துள்ளது. மகாவிஷ்ணுவின் காவல் தெய்வமாக ஸ்தாபிக்கப்பட்ட புருஷ மிருகத்துக்கு இங்கு சிலை உள்ளது. திருமறைநாதர் கோயில் மிகவும் தொன்மையான, அதாவது பழமையான ஒரு சிவ வழிபாட்டு தலமாகும். இக்கோயிலின் நூற்றுக்கால் மண்டபம் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசகரால் கலைநயத்துடனும் சிற்ப நுட்பத்துடனும் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த திருத்தலத்தின் ஸ்தல விருட்சம் மகிழ மரமாகும். மேலும் இந்த திருக்கோயிலில் சனி பகவான் தனி சன்னதியில் ஒரு காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். தனது வாகனத்தின் அருகில் பைரவர் உள்ளார். ஆலயத்தின் உள்ளே கபில தீர்த்தம் என்ற ஒரு கிணறு உள்ளது. இந்த கிணற்றிலிருந்துதான் இறைவனின் அபிஷேகத்திற்கு தினந்தோறும் நீர் எடுத்து அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் சிந்தாமணி விநாயகர், காளீஸ்வரர், விஸ்வநாதர், நடராஜர், வியாக்கிரபாதர், பதஞ்சலி, மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இந்த திருக்கோயிலின் காவல் தெய்வமாக வரதப்பிடாரி அம்மன் அருள் பாவித்து கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. கருவறையில் திருமறைநாதர் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்குள்ள அம்பாள் பிரம்மதேவர் நடத்திய ஆரண கேத வேள்வியில் நீல திருமேனியாக அம்பிகை இங்கு தோன்றினாள். எனவே அம்பிகையின் பெயர் ஆரணவல்லி என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலின் முக்கிய திருவிழாக்கள் மகாசிவராத்திரி, பிரதோஷம், நவராத்திரி, வைகாசி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவம்,
மற்றும் சுவாமி அம்பாளின் திருக்கல்யாணம். சித்திரை மாதத்தில் காவல் தெய்வமான வரதப்பிடாரி அம்மனுக்கு உற்சவம், அதாவது திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாத மூலத்திருவிழாவும் திருக்கார்த்திகை திருவிழாவும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த திருக்கோயிலின் சிவபெருமான் திருமறைநாதர் சனி பகவானுக்கு ஏற்பட்ட வாத நோயை தீர்த்து வைத்ததால் வாத நோய் உள்ளவர்கள் இங்கே வந்து வழிபட்டால் தீர்வு கிடைக்கும் என்பது நீண்டகால நம்பிக்கை. அவரால் வர முடியாவிட்டாலும் அவரது நெருங்கிய உறவினர்கள் இந்த சன்னதியில் வந்து தீபமேற்றி வழிபட்டால் இறைவன் அவர்களுடைய வாத நோயை தீர்த்து வைப்பான் என்பது கண்கூடாக பார்த்த காட்சிகள் இங்கே நிறைய இருக்கின்றன. மேலும் தொலைந்து போன வாகனங்களை மீண்டும் கிடைக்க இங்குள்ள பைரவர் சக்தி மிகுந்த பைரவராக அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். இந்த திருத்தலத்துக்கு அருகில் நீங்கள் பார்க்க வேண்டியது மாணிக்க வாசகர் பிறந்த திருக்கோயில், மேலும் நரசிங்கம் யோக நரசிங்க பெருமாள் கோயில், திருமோகூர் காளமேக பெருமாள் கோயில். இவைகள் மிகவும் புகழ்பெற்ற கோயிலாகும். திருவாதவூர் இறைவன் திருமறைநாதரை வணங்கி நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.